வணக்கம் வெல்கம் மக்களே ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குரூப் டூல சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான டாபிக் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட இந்த வந்து கிட்டத்தட்ட பத்து டூ பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன் ஸோ என்ன பார்க்க போனால் டிஎன்பிசி குரூப் டூல நீதி கட்சி பெரியார் அண்ணா இதை பற்றி டோட்டல் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஓகே நீதி கட்சி அப்போ நம்ம நீதி கட்சி அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது நீதி கட்சிக்கு பேக்ரௌண்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு சவுத் இந்தியா முழுக்க அப்போ நீதி கட்சி ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்கார என்ன பண்ணுறான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு நிகழ்த்துறான் அந்த ஆய்வு நிகழ்த்தி சவுத் இண்டியன்ஸ் வேறு நார்த்த் இந்தியன்ஸ் வேறு அப்படின்ற மாதிரி பிரிக்கிறான் அப்படி பிரித்தால் தான் இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மள்கிட்ட சண்டை போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து பிரிட்டிஷ்கார என்ன பண்ணுறான் ஒரு ஆய்வுகள் மேற்கொள்கிறான் அந்த ஆய்வு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் தென்னிந்திய மொழிகள் மீதான ஒரு ஆய்வு நிகழ்த்துறாரு முத முதல்ல அந்த ஆய்வின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸும் நார்த் இந்தியன் லாங்குவேஜஸும் வேற வேற அப்படின்றத சொல்றாரு யார் அப்படின்னா எல்லிஸ் அப்படின்றவர் எல்லிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் இதை தொடர்ந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி கால்டுவெல் அப்படின்றவர் கால்டுவெல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும் தனியாக எடுத்து அதை மட்டும் பண்ணி பார்க்குறாரு அந்த ஆராய்ஸ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கும் நார்த் இந்தியன் லாங்குவேஜுக்கும் சுத்தமாக எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதனால சவுத் இந்தியன்ஸ் வேற நார்த் இந்தியன்ஸ் வேற அப்ப இந்தியான்றது ஒரே இதாக மட்டும் இருக்க முடியாது சவுத் இந்தியன்ஸ் வேற நார்த் இந்தியன்ஸ் வேற அப்படின்றத முடிவு பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கால்டுவெல் ஸோ இதன் மூலமாக வந்து திராவிடம் ஆரியம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியில்தான் மற்ற எல்லா மொழிகளும் உருவாகிக்கு இது ஒரு தனி மொழி குடும்பமாக இருக்குது சவுத் இந்தியாவில் அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு கால்டுவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இதன் அடிப்படையில் இந்தியாவில் முக்கியமாக சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கங்கள் ஏற்படுது யார் கிட்ட அப்படின்னு திராவிடர்கள் கிட்ட ஏன்னா திராவிடர்கள் பெரும்பாலும் யாரா இருக்க மாட்டாங்க பிராமணர்கள் ஆரியர்களாக இருப்பாங்க அப்போ ஆரியர் திராவிடர் அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் மாறுது பிராமணர் வெர்சஸ் பிராமணர் அல்லாதவர் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் மாறுது இந்த கலாச்சாரத்துக்கு முதல் முதல்ல வித்துட்டவர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே எங்க மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஜோதிபா பூலேவை ஸோ இவர் தான் பிராமணர் இல்லாதவருக்கான ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார் ஸோ பிரிட்டிஷில் வந்து முத முதல்ல வந்து அவங்க நாட்டு மக்களுக்குலாம் வாக்குரிமை கொடுக்க போறாங்க அதன் அடிப்படையில் வந்து வாக்குரிமை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு அதிகமான அளவுக்கு வேலை போயிடும் பிராமணர் அல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்காது அதனால வந்து பிராமணர் அல்லாதவங்களுக்கான ஒரு வேலை கொடுக்கணும் கவர்மெண்ட் அரசு கொடுக்கணும் அப்படின்றத முத முதல்ல முன்மைச்சு தான் ஜோதிபா பூலே ஸோ நெக்ஸ்ட் நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸோ சென்னை வாசி சங்கம் சென்னை

வரி கட்டாயமா கட்டணும் அப்படின்றதை டேச்சர் ஆக்டை ஒழிக்கிறதுக்கு மிக முக்கியமாக நமக்கு உதவி செஞ்ச ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சர் சார்லஸ் வீட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பள்ளியில் முத கொண்டு எல்லாமே வந்து கல்வி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா சர் சார்லஸ் வூட்டின் கல்வி அறிக்கை கொண்டு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எக்ஸாம் முக்கியமாக கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஞாபகம் போச்சோம் ஓகேவா ஸோ அவர் தான் இந்த டார்ச்சர் ஆக்டாக ஒழிக்கிறதுக்கு பாடுபட்ட ஒரு அது அதுக்கு முக்கியமான ஒரு இயக்கமாக பார்க்கப்படுகிறது சென்னை வசிகள் சங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ லட்சுமி நரசு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்ம ரெண்டுன்ற வருஷத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்த தேச பண்டிதரும் இன்னொருத்தர் வந்து ஜான் திரவியம் அப்படின்ற ரெண்டு பேர் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி என்ன சொல்ல என்ன கொண்டு வந்துருப்பாங்க அப்படின்னா திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க அதேமாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ரெட்டமல்லி சீனிவாசன் அப்படின்ற என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆதி திராவிட மகாசபா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாரு ரெட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாசபான சபான்றத ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் யாம்பிச்சிருப்பாரு பாருங்கள் ரெண்டு 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 மூணு ரெண்டுமே ரெண்டு ரெண்டுல முடியுது இதை வச்சு நம்ம இந்த மூணு இயறையும் யாபிச்சுக்கலாம் ஸோ இன்னொன்று நம்ம என்ன ஆரம்பிச்சுக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஸோ எண்பத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபா அப்படின்னு ஒரு சபாவை ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கு வந்து மொத்தம் மூணு பேர் முக்கியமானவங்க அந்த சென்னை மகாஜன சபாவை ஆரம்பித்த ஒரு வீர ரகவாச்சாரி அவர் தான் வந்து நிறுவனர் அதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தவங்க போட்டாங்க அந்த தலைவர் பேர் வந்து ரெங்கையா அதுக்கு ஒரு செயலாளர் ஒருத்தவங்க போட்டாங்க அந்த செயலாளர் பேர் வந்து ஆனந்த் சார்லு ஸோ அந்த ஒரு இயக்கமும் முக்கியம் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சபா இதெல்லாம் வந்து நீதி கட்சிக்கு ஒரு 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 முன்னோடியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இயக்கங்கள் நான் இருக்கேன் அடுத்து நம்ம நீதி கட்சி பார்ப்போம் அடுத்து பெரியார் பார்ப்போம் அடுத்து நான் பார்ப்போம் ஒரே எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒருத்தர் வந்து நிறையா பல்கலைக்கழகங்களில் போய் நான் ட்ராமின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற அப்படின்றத ஊக்குவிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அவர் பேர் வந்து சங்கரன் நாயர் சங்கரன் நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இவர் கொண்டு வந்த அந்த இவர் பேசின பேச்சு எல்லாமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டு நிறையா பத்திரிகைகளில் வெளியிடப்படுது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சங்கர நாயரின் கடிதங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் பிராமின்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது சரியா நான் பிராமின்ஸ்க்காக அப்போ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு வருஷம் ஏன்னா இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் சங்கம் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷோத்தம் நாயுடு அப்படின்ற ஒருத்தர் சுப்பிரமணியம் அப்படின்ற ஒருத்தர் நடேசனார் அப்படின்ற ஒருத்தர் சுப்பிரமணியம் புருஷோத்தம் நாயுடு நடேசனார் மூணு பேர் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிராமணர் உள்ளது சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அது செயல்படுத்திருக்காது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஓகேவா சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்ற ஒன்னு நடேசனார் ஆரம்பிப்பார் சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்ற ஒன்னு நடேசனார் ஆரம்பிப்பார் நடேசனார் அப்படின்றவர் ஒரு மருத்துவர் ஒரு பணக்காரர் ஒரு மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஐ சென்னை ஐக்கிய கழகம்ன்றது ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு ஆனால் இதுல வந்து ஒரு 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 இந்த இந்த வந்து ஒரு ஃபயர் இல்லையே இந்த பேரில் வந்து ஒரு ஒரு எழுச்சி இல்லையே அப்படின்றனால என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயே சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்ற பேர் வந்து சென்னை திராவிட சங்கம் அப்படின்ற மாதிரி மாற்றப்படும் சென்னை திராவிட சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயே மாற்றப்படும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்த சண்டைகளை வந்து ஊக்குவிச்சிருப்பான் இந்த சண்டைகளை ஊக்குவிச்சால் தான் ரெண்டு பேர் பிரிவாங்க ஸோ அது மூலமாக பிரிட்டிஷ் வந்து பலனடையும் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய சென்செக்ஸ் எடுக்கலாம் சென்செக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஒரு சென்செக்ஸ் இருக்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் கூடிய பிராமணனோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் தாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை எவ்வளோ கிடைக்குதுன்னா நூறுக்கு வேலை கிடைக்குது அவங்க கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் தான் இருக்காங்க ஆனால் இருக்கக்கூடிய நூறு வேலைகள் அவங்களுக்கு தான் கிடைக்கிது நான் வந்து தொண்ணூற்றி இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மூணு கூட வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு சென்செக்ஸை வந்து ஆயிரத்தி எடுத்து அந்த சென்செக்ஸ்க்கான அறிக்கையை அறிக்கையை எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கொடுக்குற யார் கொடுக்குறா அப்படின்னா அலெக்சாண்டர் கார்டிவ் அலெக்சாண்டர் கார்டிவ் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளி பதிமூணில் இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறாப்புல அப்போ இந்த அறிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸாக இருந்தவங்க எல்லாருமே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்தே பிராமணர் நான் பிராமணர் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் பிராமின்லேயும் ஒரு சில படிக்க ஆரம்பிச்சாங்க நான் பிராமின்லே எல்லாமே படிக்கல ஆனால் ஒரு சில பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அப்பேற்பட்ட படித்த அப்பேற்பட்ட பணக்கார அவங்க மத்தியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் பிராமின்ஸ் இந்தளவு நம்மளை ஏமாற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு மனக்குமுறல் ஏற்படுது அதனால் பிராமணர்கள் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுது நான் பிராமின்ஸுக்கு முக்கியமாக படித்தவங்கள்கிட்ட பணக்காரவங்கள்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பிராமின்ஸில் படித்தவங்க இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் பணக்காரவங்களாக தான் இருப்பாங்க அந்த படித்த பணக்காரராக இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸுக்கு பிராமின் மேலே ஒரு பயங்கரமான ஓரளவுக்கு வெறுப்பு வருது அதான் இந்த மாதிரி இயக்கங்கள்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதன் விளைவாக என்ன பண்ண ஒரு 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 மருத்துவரான நடேசனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மறுபடியும் நடேசனார் மூணு இடத்துல வராரு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜூலை மாதம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவங்களுக்கான இலவச விடுதி வந்து எல்லாம் ஃப்ரீயாக தங்கிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்ப தானே ஒரு படிப்பை உங்களுக்கு படிக்க விடாமல் தடுக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சென்னை ட்ரிபிள் கேனில் ஆரம்பிச்சிருப்பார் ஃப்ரீயாக வந்து ப தங்கிக்கோங்க ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரீயாக படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்துருப்பார் இந்த நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் பரவாமல் ஏன்னா திராவிடம் அப்படின்றது தமிழ்நாடு மலபாரில் ஒரு சில பகுதி கர்நாடகாவில் ஒரு சில பகுதி ஆந்திர பகுதிகள் இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிடம் அதனால் வந்து இந்த ஒரு விஷயம் அப்போ சென்னை பிரசிடென்சி தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கு சேர்த்து இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துல இப்போ பரவ ஆரம்பிக்குது அப்போ பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து ஒரு முக்கியமான ஆள் வராரு கேரளாவிலேருந்து ஒரு முக்கியமான ஆளுங்க வராங்க ஏன்னா எல்லாம் வேறு வேறு மொழி அங்கங்கே முக்கியமான தான் அங்கங்கெல்லாம் போய் பரப்ப முடியும் ஆந்திராலேருந்து வந்த ஒரு பேர் தான் பிடி தியாகராஜ செட்டியார் இருந்து வந்த ஒரு பேர் தான் டிஎம் நாயர் பிடி தியாகராஜ செட்டியார் அப்படின்ற ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு வர்த்தகர் அதேமாதிரி டிஎம் நாயர் அப்படின்ற ஒரு ஒரு அவர் ஒரு மருத்துவர் டி எம் நாயர்ன்றவர் ஒரு மருத்துவர் முதல் போரில் பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போரில் பிரிட்டிஷ்காரவங்களை செயல்படுறாங்களா கப்பல் படை அந்த கப்பல் படையில் அங்கே வேலை பார்த்து போர்கள் டைம்லேயே வேலை பார்த்து அடிபடுவாங்க இல்லையா அந்த அடிபடுறவங்களுக்குலாம் முதல் வித சிகிச்சை கொடுத்தவர் தான் யார் அப்படின்னு அந்த டிஎம் நாயர் இந்த டிஎம் நாயர் தான் நீதி கட்சி நீ ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை இருக்குல்ல அதோட தலைவர் அதோட அதோட ஆசிரியர் அப்போ டிஎம் நாயருக்கு பிரிட்டிஷ்க்கு இவ்வளோ ஆதரவாக அவர் செயல்பட்டிருக்காரே அப்படின்னு சொல்லி டிஎம் நாயருக்கு ஒரு பெரிய ஒரு பட்டம் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ்காரங்க கேசர் ஐ கேசர் ஐஃபன் ஹி ஐஃபன் ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க யாருக்கு டிஎம் நாயருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஸோ அதன் விளைவாக இந்த மூணு பேர் ஒன்றா சேர்றாங்க மூணு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது அன்னைக்கு நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது அன்னைக்கு இப்போ வரணும் ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் இலவச விடுதி ஆரம்பிச்சிருப்பாரு நடேசனார் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பிடி அதே மாதிரி அதேமாதிரி டிஎம் நாயர் மலபார்லேருந்தும் கேரளா வந்து மூணு பேர் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த இயக்கம் தான் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம்ன்றது ஒரு பெருசா இருக்கே மக்கள் மத்தியில் ரீச் ஆக மாட்டேதே சொல்லிட்டு இந்த இவங்க ஆரம்பித்தாங்களே பத்திரிக்கை இந்த பத்திரிகைகளின் விளைவா தான் நீதி கட்சி அப்படின்ற ஒரு பேர் நீதி கட்சின்றது மக்கள் சொல்லி சொல்லி அப்படியே அந்த கட்சியா மாறிடுச்சு அப்ப என்னென்ன பத்திரிகை தொடங்கிருக்காங்க இவங்க இப்ப இவங்களாம் யாரு அப்போ பிடி தியாக செட்டியார் ஒரு பிஸ்னஸ் மேன் அதனால் அது பிஸ்னஸ் மூலமாக இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஒரு தென்னிந்திய வர்த்தக சபை அப்படின்ற ஒரு சபையை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அதோட தலைவராக இருந்திருப்பார் பிடி தியாக செட்டியார் இவருக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த தேர்தலில் வந்து நான் சிஎம் அணிக்கு விரும்பல சுப்பராயல் ஆயில் கிட்டோன்னு சொல்லி ஆயிலுக்கு விட்டு கொடுத்தாரு இந்த பிடி தியாக செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடந்த முதல் தேர்தலில் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்தோட மேயராக மாறிடுப்பார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துருப்பார் எங்க சென்னை ஆயிரம் விளக்கில் யார் பிடி தியாக் யார் மேயாராக இருக்கும்போது எல்லாம் ஆமோச்சிக்கணும் அதே மாதிரி டிஎம் நாயருப்பான் சொன்னேன் அவர் கப்பல்ல வந்து வேலை பார்த்தார் அதனால வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு பதவியெலாம் கொடுத்துருக்கு நடேசனார் வந்து ஒரு மருத்துவர் சென்னை ட்ரிபிள் கேன்ல ஒரு விடுதலை ஆரம்பிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மூணு பேர் பேக்ரவுண்டில் ஆரம்பிச்சது தான் அந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது நான் ஆமோ வச்சிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது அப்போ அப்போ அந்த இயர்லாம் பார்த்துக்கோங்க சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு திராவிட கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆதி திராவிட ஜனசங்க ஆதி திராவிட ஜனசபா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சங்கர் பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சங்கர் கடிதங்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட எல்லா இடத்துலயும் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு சென்செக்ஸ் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு பிராமண அல்லாத சங்கம்னு ஆரம்பிச்சது வந்து பிராமண இல்லாத சங்கம் ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது யார் இந்த மூணு பேரு மூணு பேர் யார் புருஷோத்தம் நாயுடு சுப்பிரமணியம் அப்புறம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை ஐக்கிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை திராவிட சமம் பேர் மாற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினா பதிமூணில் அலெக்சாண்டர் காட்டின் ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜூலையில் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இலவச விடுதி ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது அன்னைக்கு நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க நீதி கட்சிக்கு என்னென்ன பத்திரிக்கைலாம் இருக்குது தமிழ் பத்திரிகையோட பேர் வந்து திராவிடம் ஆந்திர பத்திரிகையோட பேர் வந்து ஆந்திர பிரகாசிகா இங்கிலீஷ் பத்திரிகைக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அந்த ஜஸ்டிஸ் தான் தமிழில் நீதி அப்படின்போது நீதி கட்சின்ற மாதிரி பேர் பேர் இருக்குது மொத்தம் மூணு பத்திரிகை இருக்குது நீதி கட்சிக்கு ஓகேவா இப்போ கட்சி ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த கட்சி அடுத்த கட்டமாக என்ன எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கட்சியில் வந்து நான் நான் பிராமின்ஸ் மட்டும்தான் ஆக முடியும் பிராமின்ஸ் யாரும் உறுப்பினர் ஆக முடியாதுன்றது ஆரம்பத்தில் இருந்துச்சு ஆனால் பிற்காலத்தில் பிராமணர் உறுப்பினர் ஆகலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க பிற்காலத்தில் சரியா ஸோ இந்த மாதிரி டைமில் போயிட்டு இருக்கும்போது நீதி கட்சி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீதி கட்சி ஆரம்பிப்பே பேரலா நீதி கட்சி யார் யாராவது எளிமிகட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒன்றுச்சு ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போ பிரிஞ்சிருந்துச்சு மிதவாதி தீவிரவாதி சண்டை போட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டானாங்க ஏன்னா முதலமைப்பு பொருளாதார தீவிரவாதியோட போக்கு வேற மாதிரி இருந்துச்சு மிதவாதிகள் ஒரு சில பேர் தீவிரவாதியாக மாறினாங்க தீவிரவாதி ஒரு சில பேர் அதி தீவிரவாதியாக மாறினாங்க அதி தீவிரவாதிகள் ஒரு சில பேர் அதி பயங்கரவாதிகளாக மாறினாங்க அதனால் வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே நீரோட்டத்தில் வந்து அந்த டைமில் இந்தி தேசிய காங்கிரஸ் அப்படின்ற கட்சி போகல இந்தி தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து செதஞ்சு கிடஞ்சிச்சு இந்த மாதிரி டைமில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் நம்ம எப்படியாவது கொஞ்சம் பலப்படுத்தணும் இந்தியாவுக்கு வந்து ஒரே ஒரு இனம் தான் அடையாளமாக இருக்க முடியும்னு அன் அன்னிப்பசண்ட் அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்க பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து வந்திருப்பாங்க நம்ம நம்ம கேள்விப்பட்டோம் சென்னை அடையாரில் வந்து பிரம்மஞான சபை அந்த கூலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் அன்னி அன்னிப்பெசண்டை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்திருக்காங்க தன்னாட்சி இயக்கம் மிதவாதி தீவிரவாதம் ஒன்றா சேரணும் ஏன்னா பிராமின் ஆதரிக்கிறாங்க யார் தன்னாட்சியை வந்து பிராமின்ஸ் ஆதரிக்குது அதனால் மித வை தீவிரது ஒன்றா சேரணும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷ் எதுக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் அழைப்பு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஆனால் ரெண்டு பேர் சேர கொஞ்சம் மறுக்கிறாங்க டைம் எடுத்துக்கிறாங்க அதனால் பால கங்காதர திலகர் கூட இவங்க அட்டாச்மெண்ட் ஆகிறாங்க பாலகங்காதர திலகரோட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு மாநாடு ஒரு பெருசாக நடக்கும் லக்னோ மாநாடு அப்படி சொல்லிட்டு ஓகே லக்னோ மாநாடு ஒன்று நடக்கும் மீன் அவர் பாரதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் மும்பையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு இவங்க சென்னையில் அடையாளத்தில் தன்னாட்சி இயக்கத்த ஆரமிச்சிருப்பாங்க அப்போ தன்னாட்சி இயக்கம் சென்னையில் செயல்படுது அப்போ சென்னையில் நீதி கட்சி இருக்குது சென்னையில் தன்னாட்சி இயக்கம் இருக்கு ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவான ஒரு இயக்கம் தன்னாட்சி இயக்கம் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவாக இருக்குது நீதி கட்சி வந்து பிராமணர் இல்லாதவங்களுக்கு ஆதரவாக இருக்குது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு நிற்குது ஆனால் அதுவே வந்து பிராமணரோட ஆதிக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது மும்முனை போட்டி மாதிரி இப்போ இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எலெக்ஷன் சூடாக எல்லாம் கட்சியே ஆரம்பிக்குது நான் பிராமின்ஸ்லாம் வந்து நான் பிராமின்ஸான சங்கமான நீதி கட்சிக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நம்மளுக்கு படிப்பு கொடுக்கல நமக்கு வேலை கொடுக்கல நம்ம வறுமை காரணமே இந்த தான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரங்கள் பயங்கரமாக போயிட்ருக்கு ஆந்திராலையும் போயிட்டுருக்கு பிடி தியாகராஜர் மூலமாக க மலையாளத்தில் போயிட்டுருக்கு கேரளாவில் போயிட்டுருக்கு டிஎம் நாயர் மூலமாக தமிழ்நாட்டில் நடேசமுதாயம் மூலமாக போயிட்டுருக்கு ஸோ பிரச்சாரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த டைமில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வச்சியும் புதுசு அன்னி பெர்சென்ட்ருன்றும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அதனால் அவங்களுக்கு பெரிய ஆதரவு ஆரம்பத்தில் இல்லை அப்புறம் நீதி கட்சி பலமாகிட்டே இருக்குது அப்போ இந்த டைமில் பார்க்குறாங்க பிரிட்டிஷ்காரங்க ஓகே இந்த டைமில் நீ எலெக்ஷன் வேணும்னு கேட்குறாங்க இல்லை அப்போ நம்ம எலக்ஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மாட்டேக சென்ஸ் போர்டு அப்படின்ற அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாரு மாட்டேக சென்ஸ் போர்டு ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாரு நாங்கள் வந்து இது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பத்தம்பது இருபதுல வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் எலக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதனால் வந்து அதுக்கு தயாரிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் கட்சிகள்லாம் வேக வேகமாக செயல்பட ஆரம்பிக்குது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்த்து அப்புறம் சேர்த்து வச்சுட்டாங்க யார் அப்படின்னு நம்ம யார் ஆனால் தன்னாட்சி இயக்கத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து சேர சொன்னாங்க ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் மறுத்துருச்சு தன்னாட்சி இயக்கம் வேறையாகவும் இந்திய தேசிய காங்கிரஸ் வேறையாகவும் செயல்படுது ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே சிந்த சித்தாந்தம் தான் சித்தாந்தம் யாருக்கு தன்னாட்சி இயக்கத்துக்கும் சரி இந்திய தேசிய காங்கிரஸும் சரி அதுக்கு மாற்று சித்தாந்தம் நீதி கட்சியோடு அப்படியே போயிட்டே இருக்கு அப்படியே காலங்கள் ஆகுது பதினேழு கட்சிகள் கட்சிகள்லாம் பயங்கரமாக வந்து வேகம் எடுக்குது ஆனால் வேகம் எடுக்கும்போது அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதுல காந்தியோட என்ட்ரி வந்திருக்கும் அப்போ காந்தியோட என்ட்ரி அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து காந்தியை வந்து இந்தியா முழுக்க இந்தியா ஃபஸ்ட் நீ ஸ்டெடி பண்ணி நீ ரொம்ப வருஷம் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்திருக்க அதனால் இந்தியாவோட தன்மைகளை போய் பற்றி பாருன்னு சொல்லி கோபாலகிருஷ்ண கோகலை காந்தியிட்ட சொல்லியிருப்பார் ஓகேவா கோபாலகிருஷ்ணன் கோகலே காந்தியிட்ட சொல்லியிருப்பாங்க நான் முன்னாடி சொன்னேன் காந்தியோட முன் காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே ஆனால் காந்தியோட முன்னோடி கேட்டால் லட்சுமி நரசு அப்படி தானே கிட்டத்தட்ட எவ்வளோ பதினாலாயிரம் பெருட்டை கையெழுத்து வாங்கி ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்டை நடத்தி சித்திரவதை சட்டத்தை வந்து ஒழிக்க ஒரு முன்மைய்சி எடுத்தவங்க லட்சுமி நரசு ஸோ அதனால் அவங்க காந்தியோட முன்னோடி ஆபத்து வச்சுக்கணும் கிரசண்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க கிரசண்ட் அப்படின்ற பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க யார் லட்சுமி நரசு ஓகேவா ஸோ ஓகே ஆபத்துக்குமா ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்போ காந்தி என்ன பண்ணுற இந்தியா முழுக்க சுற்றி வரும்போது நிறைய பிரச்சனைகளை பார்க்குறாரு ஒரு சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சாம்பரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாம்ப்ரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழு அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த இந்த காலகட்டங்கள்லாம் சின்ன சின்ன போராட்டங்கள் அங்கே பண்ணியிருப்பாங்க ஒன்று சாம்பிரான் சத்தியாகிரகம் இன்னொன்று வந்து கேடா சத்தியாகிரகம் இன்னொன்று அலகாபாத் ஆலை மறியல் இதெல்லாம் தொடர்ந்து இருப்பாரு அந்த டைமில் காங்கிரஸ்க்கு காங்கிரஸில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 மெம்பராக செயல்படுவார் ஒரு பெருசாக வந்து காங்கிரஸ்குள்ளே இன்வால்வ் ஆக மாட்டார் அவரோட அவரோட போஷனும் இருக்கும் காங்கிரஸோட போஷனும் இருக்கும் இந்த டைமில் இந்த இந்த மாதிரி டைம்லாம் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வெற்றி வெற்றியடையுது காந்தியோட பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் அடையுது அதன் விளைவாக வந்து ஒரு துரதிருஷ்டமாக வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஜாலிய மலபா படுகொலை அதெல்லாம் அது அது எடுத்து காந்தி வந்து இந்தியா லெவலில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அதான் வந்து ஒத்தையம் அப்போ ஒலி அமைக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்தனால இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து காந்தி சொல்கிறது தான் கேட்குற மாதிரி நிலைமையில மாறிடுச்சு ரொம்ப டவுனா மாறிடுச்சு காந்தி தான் தூக்குறாரு அதனால காந்தி சொல்கிறது நம்ம கேட்கணுன்ற மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் முடிவெடுத்துருச்சு ஒத்திரை அமைக்கத்தில் ஈடுபடுது காந்தி சொல்கிறது எல்லாமே நடக்குது காந்தி ஹீரோ மாதிரி மாறாரு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவிச்சிருச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல செம்ஸ் செம்ஸ்போர்ட் என்ன சொல்றாரு கா தேர்தல் வந்து அறிவிச்சிட்டார் தேர்தல் வரப்போது மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்த்தத்தின்படி தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு காங்கிரஸ் நிக்கலாம்னு சொல்லி காங்கிரஸ் அறிவிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போ ஒரே போட்டி தான் நடப்பது யாருக்கு நீதி கட்சிக்கும் தன்னாட்சி கத்துக்கும் டேரக்டு முதல் அப்ப காங்கிரஸும் நீதி காங்கிரஸும் தன்னாட்சிக்கும் வேற வேற ஒரே சித்தாந்தம் கொண்டதுனால வேற ஒரு தானே இப்போ திமுக ஒரே சித்தாந்தம் ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தாலும் இந்த கட்சிக்காரை இது ஓட்டு போடமாட்டா அந்த கட்சிக்காரன் அது ஓட்டு போட மாட்டான் அந்த மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தன்னாட்சி இயக்கம் வெளிநாட்டிலேருந்து வந்த அம்மையார்ன்றனால அந்த அளவுக்கு பெருசாக ஆகலை ஆனால் அவங்க நிறைய விஷயம் நல்லதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே இருந்தாலும் பிரபலம் ஆகலை அப்போ நீதி கட்சி என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலக்ஷனில் ஜெயிக்கிது ஜெயிச்சோன்னே பிடி தியாகராஜ் செட்டியார் வந்து சிஎம் ஆக சொல்லி பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கிது ஆனால் பிடி தியாகராஜ் செட்டியார் நான் ஆக விரும்பலை எனக்கு பதில் சுப்பராயில் சிஎம் ஆகுங்கன்னு சொல்லி சுப்பராயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜெயிச்சு சிஎம் ஆவார் அந்த டைமில் ஒருத்தர் சிஎம் ஆனால் இந்தியா அப்போ இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த டைமில் ப பதவி காலம் மூணு மூணு வருஷம் தான் அந்த காலத்தில் பதவி காலம் மூணு மூணு வருஷம் தான் அப்போ யாரெல்லாம் அடுத்த மூணு வருஷம் ஆட்சியில் இருந்துருப்பாங்க அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து சுப்பரா ஃபஸ்ட்டு சுப்பராயில் இருந்திருப்பாரு அடுத்து அவர் கொஞ்ச நாள் இறந்துருப்பார் அதுக்கு பதில் வந்து ராமராயன் லிங்கார் பணங்கள் அரசுன்னு சொல்லுவாங்க ராமராயன் இங்கார் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்திருப்பாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வரை வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயராஜ் கட்சி வந்து நிற்கும் சுயராஜ் கட்சி காங்கிரஸ் கட்சி மாதிரி அதனால போட்டி பயங்கரமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயராஜ் கட்சியும் மெஜாரிட்டி வாங்கியிருக்காது நீதி கட்சியும் மெஜாரிட்டி வாங்கியிருக்காது நடுவில் இந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் விலகி போயிட்டு ஐக்கிய தேசிய கட்சியில் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுருப்பாரு யார் அப்படின்னா சுப்பாராயன் அந்த சுப்பராயன் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அந்த கட்சி தான் ஜெயிச்ச கட்சின்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா பிரிட்டிஷ்கும் முடிவு பண்ணும் அப்படி தானே பிரிட்டிஷும் முடிவு பண்ணும் பிரிட்டிஷும் முடிவு பண்ணால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஆக முடியும் ஏன்னா துறைகளை ரெண்டாக பிரிஞ்சு ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு ஒதுக்கப்பட்ட துறை யாருக்கு பிரிட்டிஷ்காரவங்களுக்கு மாற்றப்பட்ட துறை யாருக்கு நமக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் போகக்கூடிய துறைகள் தான் ரொம்ப பெரிய பெரிய துறைகளாக இருக்கும் உள்ளாட்சித்துறை நிதித்துறை இராணுவத்துறை பெரிய பெரிய கல்வித்துறை சுகாதாரத்துறை எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் சும்மா சாதாரணமான சின்ன சின்ன துறைகள் தான் மாற்றப்பட்ட துறைன்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஜெயிச்ச நீதி கட்சியில் கொடுத்துருப்பாங்க அதனால பவர் இன்னும் பிரிட்டிஷ்கார்கிட்ட தான் இருக்குது அப்போ அவனோட உறுப்பினர்களும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த உறுப்பினரோட ஆதரவு தான் வந்து சிஎம் ஆக முடியும் அப்போ அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சிஎம் ஆகிறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆதரவு கொடுத்துச்சு அதனால் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க ஐக்கிய தேசிய கட்சியிலேருந்து விட்டுட்டு சுயேட்சையாக போயிட்டு எதில் நீதி கட்சியோட ஆதரவை வந்து சுப்பாராயன் சிஎம் ஆயிட்டார் நான் சிஎம் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா சுப்பாராயன் ஏன்னா சுப்பாராயன் ஒரு காலகட்டத்தில் நீதி கட்சியிலேருந்து அவர் அது கருத்து வேறுபாடு காரணமாக வெளியே போனார் பிடிக்காம மீண்டும் நீதி கட்சியிலே சேர்ந்து சிஎம் ஆனவர் தான் சுப்பாராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து முனுசாமி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் சிஎம் ஆயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து முனுசாமி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் சிஎம் ஆயிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பொப்பிலி அரசர்னு சொல்லுவாங்க பொப்பிலி அரசர் ராமகிருஷ்ண ரங்காராவ் அவரோட பேர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த காலக்கட்டத்தில் ஆயிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிடி ராஜன் அப்படின்றவர் சிஎம் ஆயிருப்பார் நீதி கட்சியோட சிஎம் ஆயிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி அஞ்சில் அடுத்து முப்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டி ஜிவி ரெட்டி அப்படின்ற ஒரு சிஎமாக இருப்பார் முப்பத்தி ஏழில் என்ன இருக்கும் காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மிகப்பெரிய எலக்ஷன் நடக்கும் போது அந்த எலெக்ஷனில் காங்கிரஸும் பங்கேற்க பங்கேற்க போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த டைமில் காந்தி வந்து அரசியல் வந்து விலகியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து விலகிட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டத்தில் மாநிலங்களை சுயாட்சி கொடுத்துறாங்க அதனால் காங்கிரஸ் இந்த எலெக்ஷனில் தான் முடிவு பண்ணிடுச்சு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்திருக்கு வலுவே இல்லாத நீதி கட்சி உள்ளே போயிருக்கு ஏன்னா நீதி கட்சி காலங்கள் ஆக அது ஊழலாகவும் அது மக்கள் மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பண சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிஷினாக வந்து அதை பார்த்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்திய பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சது அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிருச்சு நீதி கட்சியும் அப்போ பலமே இல்லாத நீதி கட்சியும் பலமான காங்கிரஸ் கட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் போட்டி போட்டு நீதி கட்சியை வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்டு போயிடுச்சு காங்கிரஸ் கட்சி அதோட நீதி கட்சியோட கதை முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அப்போ முப்பத்தி ஏழுல அந்த அதோட கதை முடிஞ்சு போனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நீதி நீதி கட்சியோட கடை முடியுது அது முப்பத்தி நீதி நீதிக்கட்சியோட தலைவராக அப்போ ஜெயிலில் இருப்பார் இந்திய போராட்டத்தில் ஈடுபட்டு யார் தந்தை பெரியார் அவரை வந்து ஜெயிலில் இருக்கும்போதே தலைவராக எடுத்திருப்பாங்க அந்த டைமில் வந்து யார் இருப்பாங்க ரெட்டி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் வந்துருப்பார் நீதி கட்சியோட தலைவராக கடைசியாக யார் ரெட்டி நாயுடு முன்னாடி சொன்னது ரெட்டி வந்து ரெட்டி நாயுடு அவ் அதுக்கப்புறம் தான் நீதி கட்சியோட தலைவராக யாரை வந்து ஜெயிலில் வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னா பெரியார் வந்து தெரிஞ்சிருப்பாங்க அடுத்து நம்ம பெரியார பற்றி நம்ம வருவோம் நீதி கட்சி பண்ண சாதனை பாத்துருவோம் வரிசையா அப்போ நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ன பண்ணுச்சு சென்னையை வந்து இன்னும் மேன்மேல் ஒரு டவுனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சென்னை டவுன் பிளானிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கொண்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சென்னை டவுன் பிளானிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துச்சு அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பஞ்சாயத்துக்களை கொண்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பஞ்சாயத்தை கொண்டு வந்துச்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பஞ்சாயத்து சட்டத்தை கொண்டு வந்துச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இடஒதுக்கீடுக்கான ஒரு ஆணை கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இடஒதுக்கீடுக்கான ஆணை கொடுத்துருக்கோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆணை கவர்மெண்ட் ஆர்டர் இது சட்டமா இப்போ மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மாதிரி இருக்கும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாபகம் போச்சனும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இடஒதுக்கீடு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வேற என்னது பெண்களுக்கான வாக்குரிமை ஏன் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் மதிய உணவு திட்டமும் கொண்டு வந்துருப்பாங்க ஸோ மதிய உணவு திட்டம் எங்கே கொண்டு வரப்பட்டது யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பிடி தியாகராஜ் செட்டியார் தான் அந்த டைமில் சென்னை மேயர் இருந்தாரு சிஎம் பதவி பதிவு சொல்லி மேயரா மாறிட்டார் அப்போ பிடி தியாகராஜ் செட்டியார் சென்னையில் ஆயிரம் விளக்கு அப்படின்ற பகுதியில் என்ன கொண்டு வராரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாபோ வச்சிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா வேற என்ன அவங்களோட அவங்களோட சாதனை பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஓகேவா அவங்களோட சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டி மாதிரி ஒரு ஒரு பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவிலேயே முத முத பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி தான் இந்த நீதி கட்சி கொண்டு வந்தது தான் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அகில இந்திய தேர்தல் பணியாளர் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களே கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரனே காப்பீடு சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்த பணியாளர் சட்டம் ஞாபகம் இருபத்தி நாலு ஓகேவா அடுத்து இருபத்தஞ்சு இருபத்தாறு பாருங்கள் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்பதான் வந்து உருவாக்கிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால அது ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம் அதோட தலைவரோட பேரு நம்ம வச்சுருக்கணும் அவர் சிவஞானம் பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட இது வந்து தலைவரோட பேர் வந்து உருவாக்கின நிறுவனோட பேர் வந்து சிவஞானம் பிள்ளை சிவஞானம் பிள்ளை ஞாபகம் சிவஞானம் பிள்ளை ஓகேவா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வேறு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுப்பாரணன் ஆட்சி வந்திருப்பாரா சுப்பாராயன் ஆட்சி இருக்கும்போது அங்கே முத்தையா முதலியார் அப்படின்ற ஒரு அமைச்சர் வந்திருப்பார் அந்த அமைச்சர் தான் இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இடஒதுக்கீடு சட்டமாக கொண்டு வந்து மக்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து எல்லா விதமான இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ பெரியார் ரொம்ப கஷ்டப்பட்டு போறோனா இடஒதுக்கீடு கிடைக்கவே இல்லை ஆனால் இங்கே முனுசாமி நாயுடு அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் சுப்பாரணன் ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் என்ன பண்ணுவார்னா

இது நிறைய நிறையா கேட்டிருக்காங்க சரியா அப்போ இருபத்தாறு அப்போ இருபத்தாறு இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போது எட்டு இருபத்தொம்போது என்ன பார்த்தோம் இது மாதிரி வந்து அகில இந்திய தேர்தல் பணியாளர் வந்துச்சு அதே மாதிரி வந்து இருபத்தொன்பதுல வந்து வேற என்ன பார்த்தோம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவதாசி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்று சொல்ல முடியாத தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கு மிக முக்கியமாக போறவங்க நம்ம யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜின் நாயுடு அப்படி சொல்லி சொல்லலாம் சரோஜின் நாயுடு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதன் முதல்ல வந்து ஒரு பெண்ணா ஒரு சட்ட மேலவை உறுப்பினர் இந்தியாவில் போயிருப்பாங்க முத முதல்ல அப்போ இந்தியாவின் முதல் சட்ட மேல தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யார்னா டாக்டர் லட்சுமி முத்துலட்சுமி ரெட்டி தான் முத்துலட்சுமி ரெட்டியோட வரலாறு நம்ம நிறைய பார்த்துக்கோ சின்ன வயசில் படிக்க உள்ள தனி ஆசிரியர் வச்சு படிச்சாங்க அப்புறம் டாக்டருக்கு போனாங்க புதுக்கோட்டையில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் நம்ம வேற ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம் இங்கே இது நீதி கட்சியோட பார்க்கணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு என்ன பண்ணலாம் மாதிரி வந்து இப்போ முதல் முதல் பெண் சட்ட மேலே உறுப்பினராக நியமன உறுப்பினராக உள்ள போனாங்க பின்னாடி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க மாமன்ற மாமன்ற தலைவராகவும் மாறி இருப்பாங்க ஸோ சரோஜி நாயுடு ஒரு மிகப்பெரிய சாதனை அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தீண்டாம ஒளிப்புச் சட்டம் கொண்டு வந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வப்பாங்க தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரும்போது தான் சத்தியமூர்த்திக்கும் சரோஜி நாயுடுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வாக்குவாதம் ஏற்படும் சத்தியமூர்த்தி என்ன சொல்லுவார் இது மாதிரி வந்து தேவதாசிகள் வந்து அந்த இதெல்லாம் ஒழிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்தில் கூடிய பெண்களும் வந்து ஒரு தவறான வழியில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தேவதாசிகளை தனியாக ஒரு இனமாவே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு சரோஜ் என்ன சொன்னாங்க அப்படி என்றால் உங்கள் வீட்டு பெண்களை வந்து நீங்கள் தேவதாசி முறையில் கொண்டு போய் நீங்கள் உட்கார வைங்க அவங்க ஏழை எளிய உங்களை போய் நீங்கள் பிராமணர் இல்லாதவங்களை போய் நீங்கள் உட்கார கூடாது பிராமண பெண்களை போய் உட்கார வைங்க அப்படி சொல்லி எதிர்த்து போகிறானாங்க யாரும் முத்துலட்சுமி ரெட்டி ஓகேவா முத்துலட்சுமி ரெட்டி ஓகே ஓகேவா சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பார்த்தோமா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முன்னாடி முன்னாடி மாற்றி சொன்ன நினைக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பெண்ணோட பேர் மாற்றி சொல்லிட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தீண்டமை ஒழுப்பு சட்டம் கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தீண்டாமை ஒழுப்புச் சட்டம் கொண்டுருப்பாங்க அதுவும் ஒரு பெரிய ஒரு சாதனை தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு மேலே வேறு எந்த விதமான சாதனைகளும் இருக்காது ஸோ இதான் வந்து நீதி கட்சி ஸோ நீதி கட்சியை நம்ம இப்படி தான் பார்க்கணும் நீதி கட்சியோட முழு வரலாறு எவ்வளோதான் இதில் வந்து எதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க ஸோ இப்போ அப்படியே நம்ம பெரியாரோட பாயிண்ட் ஆஃப் லேந்து நம்ம வந்து பார்த்து நீதி கட்சியில் என்ன சேஞ்ச் வந்திருக்கும் பெரியார் என்ன சேஞ்ச் பண்ணியிருப்பார் அப்படின்றதுலாம் ஒரு சைடில் பார்த்துலாம் தேர்ட் லேயரில் அண்ணா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்றதலாம் தேர்ட் லேயரில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீதி கட்சி பார்த்து முடிச்சிடலாம் பார்ட் டூவில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீதி கட்சியோட வரலாறு தொடர்ச்சியாக பெரியார் எந்தெந்த வகையில் பங்கெடுத்துருக்காரு அண்ணா எந்தெந்த வகையில் பங்கெடுத்துருக்காரு அவங்க கொண்டு வந்த சாதனைகள் திட்டங்கள் சட்டங்கள் மாநாடுகள் முக்கியமாக திருப்பங்கள் ஸோ அதெல்லாம் நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியிலிருந்து கேட்கக்கூடிய அனைத்து கைகளும் ஆன்சர் பண்ணிடலாம் மறுபடியும் நான் உங்களை அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்